ஆவடி மற்றும் தாம்பரம் காவல் ஆணையகரகம் எல்லைகள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். புதிதாக அமையும் ஆவடி தாம்பரம் காவல் ஆணையகரத்தில் இடம்பெறும் காவல் நிலையங்கள் தொடர்பாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. சென்னை பெருநகர காவல் ஆணையகரத்தின் கீழ் 104 காவல் நிலையங்கள் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக அமையும் ஆவடி காவல் ஆணையகரத்தின் கீழ் 25 காவல் நிலையங்கள் இடம்பெறுகின்றன. தாம்பரம் காவல் ஆணையகரத்தின் கட்டுப்பாட்டில் 20 காவல் நிலையங்கள் இயங்கும் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். செந்தில், விவரம் என்ன? தற்போது புதிதாக சென்னை, ஆவடி, தாம்பரம் மாநகர காவல் எல்லைகள் மற்றும் இந்த மாநகர காவல் ஆணையத்துக்கு எத்தனை காவல் நிலையங்கள் என்பது வரையறுக்கப்பட்டு அது தொடர்பான செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை மாநகரை பொறுத்தமட்டில் 104 காவல் நிலையங்கள் சென்னை மாநகர காவல் எல்லையில் இயங்கும் என செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகத்துக்கு சிறப்பு அதிகாரியாக ரவி ஐபிஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார், ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது தாம்பரம் காவல் நிலைய ஆணையரகத்துக்கு அதாவது 20 காவல் நிலையங்கள் வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஏற்கனவே சென்னை மாநகர எல்லையில் இருந்த 13 காவல் நிலையங்கள், அதே போல காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 காவல் நிலையங்கள் சோமங்கலம், மணிமங்கலம், அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்த ஓட்டேரி, கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர், சாலம்பூர், கேளம்பாக்கம் ஆகிய 5 காவல் நிலையங்கள் என மொத்தம் 20 காவல் நிலையங்கள் தாம்பரம் மாநகர காவல் ஆணைய எல்லைக்குள் வருகின்றன. ஆவடி மாநகர காவல் எல்லையை பொறுத்தமட்டில் ஆவடி மாநகர காவல் ஆணையக சிறப்பு அதிகாரியாக சந்தீப் ராய் ரத்தோர் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருந்தார். தற்போது அதன் எல்லைகள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே சென்னை மாநகர காவல் எல்லையில் இருந்த 20 காவல் நிலையங்கள், இது மட்டுமின்றி திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வெள்ளவேடு, செவ்வாப்பேட்டை, சோழவரம், மீஞ்சூர், காட்டூர் ஆகிய 5 காவல் நிலையங்கள் சேர்க்கப்பட்டு 25 காவல் நிலையங்கள் ஆவடி மாநகர காவல் எல்லைக்குள் வருகின்றன. தகவல்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.